உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. www.kathijanikah.com. அன்பார்ந்த நண்பர்களே, உலகில் உள்ள 200 கோடி முஸ்லிம்களுடைய இதய துடிப்பான நபிகளாரை குறித்து அவதூறாக பேசிய நுபர் சர்மா இன்னும் மன்னிப்பு கூறவில்லை. அவர்களிடமிருந்து சில அறிக்கைகள் வந்தால் கூட அது முழுமையாக மன்னிப்பு என்ற அடிப்படையில் கிடையாது. இந்த பிரச்சனை 27ஆம் தேதி டைம்ஸ் நவ் என்ற பத்திரிகை ஊடகத்தில் ஒரு விவாத நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த விவாத நிகழ்ச்சியில் அந்த நுபர் சர்மா பங்கேற்று இருக்கிறாங்க. முஸ்லீம் தரப்பில் இருக்கக்கூடிய 100 நபரும் பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் கியான்பாபி மசூதி சம்பந்தமான ஒரு பேச்சு போயிருக்கு. அப்ப அந்த கியான்பாபி மசூதி இருக்கக்கூடியது சிவலிங்கம் தான் என்று அடிச்சு சொல்றாங்க நுபர் சர்மா. இது வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் என்று இவங்க தரப்புல சொல்லும் போது, இது நீங்க எங்களை கேவலப்படுத்தக்கூடிய இது, அது வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, எங்க சிவலிங்கத்தை நீங்க கேவலப்படுத்துறீங்க என்று நுபர் சர்மா சொல்றாங்க. அதை தாண்டி சொன்னதுதான் இங்க பிரச்சனை. என்னன்னா, உங்க நபிகளாரை குறித்து சொல்லும் போது அவங்க கோவேரி கழுதில் பயணம் செய்யக்கூடியவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இதை தாண்டி பல விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இப்போ இந்த விஷயம் என்ன ஆயிருக்கு, டைம்ஸ் நோவில் போயிட்டு இருக்கும் போது அந்த விஷயத்தில் அந்த பேசக்கூடிய அந்த காட்சியை மட்டும் அங்கே வேலை செய்யக்கூடிய ஜுபேருங்கிறவர் கட் பண்ணி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் போடுறாரு. இந்த பக்கத்தில் போட்ட பின்னாடி இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக வைரலாக ஆரம்பிக்குது. இப்படி வைரல் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு வட மற்றும் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. எஃப்ஐஆரும் ஃபைல் செய்யப்பட்டு அந்த நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கிறது. இந்த விஷயம் என்ன ஆகுதுன்னா, இந்திய அளவில் இருந்தது முதல் முதலாக கத்தாருக்கு போகுது. கத்தாரில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பார்வைக்கு இது போன பின்னாடி அவங்க இந்தியாவுடைய தூதரகம் எம்பசி இருக்குல்ல, அந்த தூதரை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. இப்படி உங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணுறாங்க. இந்த கத்தார் வான் பண்ணதுக்கு அடுத்தப்ப குவைத் வான் பண்ணுறாங்க கூப்பிட்டு. இதே மாதிரி வந்து பல்வேறு இஸ்லாமிய நாடுகள், 20க்கும் மேற்பட்ட நாடுகள் எல்லாம் எம்பசியை கூப்பிட்டு வான் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல் பாசிச பாஜக அரசு என்ன சொல்லுது, இவங்களை நாங்கள் என்ன பண்ணுறோம், தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி அப்படிங்கிற பேரில் ஒரு தப்பு என்ன சொல் சாரி கேட்ட மாதிரி இருக்கணும், கேட்காத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு விஷயத்தை வெளிவிடுறாங்க. அந்த அப்பாலஜியில் என்ன இருக்குன்னா, அப்பாலஜிங்கிறதே இல்லை. என்னன்னா, இந்தியாங்கிறது வேற்றுமை ஒற்றுமை கொண்ட நாடு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் நாங்கள் சரிசமமாக நடத்துவோம், எங்களுடைய இந்திய வளர்ச்சியை நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. தவிர அங்கே நுபர் சர்மாங்கிற பேர் கிடையாது, நபிகள்னாரை கொடுத்து பேசினது தப்பு தான் என்ற வார்த்தை கிடையாது, மன்னிப்புங்கிற வார்த்தை இல்லை. அப்போ அவர்கள் அடிபணியவே இல்லை என்பது தான் உண்மை. திமிராக நின்று மீண்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன சிக்கல்னா, பல நாடுகள் சப்போர்ட் பண்ணல. இப்போ தலிபான்கள் கூட இது இங்கே இருக்கக்கூடிய டெல்லி, மும்பை போன்ற முக்கியமான நகரங்களில் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறாங்க. இதில் இங்கே இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரு காலம் உடன்பாடு கிடையாது. அவங்க வேற, நம்ம வேற, அப்படி தான் பார்க்க முடியும். நாம் இந்திய நாட்டை சார்ந்த முஸ்லீம்கள், இங்கே இருக்கக்கூடிய மண்ணுடைய உரிமை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைக்காக நம்ம போராடுவோம். அதே போன்று அங்கே பல லட்சம் மக்களை வந்து பணி நீக்கம் செய்வோம் அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ மோடி அரசின் கீழ் இந்த செயல்பாடுகள் எல்லாமே இந்தியாவிற்கு தலைகுனிவு. மேலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் வெளிநாட்டில் வேலை செய்வாங்கல்ல, கல்ஃப் கண்ட்ரியில், அவங்க எல்லாமே வேலையிலிருந்து நீக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இது உருவாக்கிட்டு இருக்கு. நல்லா பாருங்க, இந்த அரபு நாடுகள்ட்டிருந்து நமக்கு வரக்கூடிய ஜிடிபிங்கிறது 2.7, ஓகேங்களா. அப்போ அந்த 2.7 வந்து நம்ம இந்த அரபு நாடுகள்ட்டிருந்து தான் வருது. ஸோ அதே போல 1,00,000 1 கோடி மக்கள் வந்து சொல்ல போனால் இந்திய மக்கள் எல்லாம் வந்து இந்த அரபு நாடுகளில் வேலை பார்க்குறாங்க. குறிப்பாக ஹிந்துக்கள்னு சொன்ன லிஸ்ட் எடுத்தோம்னா 30 லட்சம் மக்கள் வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்க எல்லாமே வேலை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும். அதே போல 60% கச்சா எண்ணெய் நம்ம அங்கே இருந்தால் பெற்றுட்ருக்கோம். ஸோ டிபெண்ட் பண்ணி, ஒரு நாட்டை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய சமயத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே இங்கே பாதிக்கப்படுது. இதெல்லாம் பொருளாதார அடிப்படையில் எல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாண்பை குலைக்கக்கூடிய வேலையை தான் பாஜக அரசு செஞ்சுருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்கு. இப்போ நபிகளாரை குறித்து பேசியதற்கு மன்னிப்பு கேட்டார்களா இல்லையான்னு கேட்டால் ஓப்பனாக இன்னும் கேட்கவில்லை. இதற்காக அவர்களை கைது செய்ய வேண்டும். நுபர் சர்மா மற்றும் நுபர் சர்மா சொன்னது சரிதான் சொல்லிட்டு சொன்ன நவீன் ஜெண்டா அவரையும் ரெண்டு பேர்த்தையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஏபிஏ அடிப்படையில் நம்ம கைது செய்யணும்னு போராடிட்டு இருக்கோம். இப்போ இந்த தருணத்தில் தான் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவிலிருந்து 2 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இரண்டுமே வாலிபர்கள். 500 நபர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், 300 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்.
அப்ப இந்த வன்மத்தை எல்லாமே பாஜக அரசு கட்டவிழ்த்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் அரபு நாடுகள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணா கூட தலிபான் போன்றவர்கள் நமக்கு சப்போர்ட் பண்றதுங்கிறது இங்க தீவிரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு செயல் தான். அவங்க ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கறத நம்ம சொல்றாங்க. அதை நம்ம ஒரு காலம் ஏற்பது கிடையாது. இந்த நிகழ்வு போய்கொண்டிருக்கிறது. இதோட கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சமூக ஆர்வலர்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆஃப்ரின் ஃபாத்திமா. ஆஃப்ரின் ஃபாத்திமா என்பவள் சிஏஏ என்ஆர்சி போன்ற போராட்டங்களில் தலைமையில் நின்று போராடக்கூடிய ஒரு சகோதரியாக காணப்பட்டாங்க. அந்த சகோதரிக்கு இன்று ஆபத்து ஏற்பட்டுள்ளது. நேற்று அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்திலிருந்து ஃபேஸ்புக் பக்கத்திலிருந்து பதிவு போடுறாங்க. சரியாக வந்து இரவு நேரத்திற்கு முன்பாக வந்து தன்னுடைய தந்தையை எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் கைது செய்து போயிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து தனது தாயையும் சகோதரியும், 16 வயசு சகோதரி தாய் வந்து நீரிழிவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் அரஸ்ட் செய்து கொண்டு போயிடுறாங்க. அப்போ அரெஸ்ட் பண்ணிட்டு போன பின்னாடி எந்த ரீசனும் இல்லை. அவங்க வந்து அடுத்த கணமே வந்து இவங்களையும் ஆஃப்ரின் ஃபாத்திமாவையும் அவங்களுடைய சகோதரியும் அரெஸ்ட் பண்ண வர்றாங்க. அப்போ அவங்க வந்து நாங்கள் வரமாட்டோம் விடாவிடியாக நின்று ஃபைட் பண்ணிகிட்டே நிற்கிறாங்க. மீறி அவங்கள எதிர்த்துட்டு போகிறாங்க. ஆனால் முடிஞ்சளவு ஃபைட் பண்ணி அங்கே நிற்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய மனதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுற்றி பல்வேறு இஸ்லாமிய வீடுகள் இடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதே போல் தங்களின் வீடும் இடிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்தார்கள். இன்று அது நடந்துருச்சு. ஆஃப்ரின் ஃபாத்திமாவுடைய வீடு யோகி உத்தரப்பிரதேசத்தில் யோகி அரசின் கீழே சொல்லப்பட்ட அது வாக்குறுதின்னு கூட சொல்லலாம். ஒரு வாக்குறுதியாக அவங்க சொன்னாங்க, இடிப்போம் என்று இடித்து விட்டார்கள். இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஆஃப்ரின் ஃபாத்திமாவோட குடும்பம்லாம் எங்கே இருக்குது, என்ன பண்ணாங்க, எங்கே கொண்டு போனாங்க, எப்படி இருக்காங்க என்ற ஒரு தகவலும் இல்லாமல் ஆஃப்ரின் ஃபாத்திமா சகோதரி குழப்பத்தில் இருக்காங்க. இந்த குழப்பமான மனநிலையில் தான் அவங்க தங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு அப்போ உறுத்தினது என்னென்னா, தங்களுடைய வீடு அடுத்த நாள் இடிக்கப்படுமோ என்று இன்றைக்கி எடுக்கப்பட்டிருக்கு. அலகாபாத்தில் பல இடத்துல முஸ்லீம் வீடுகள் குறிவைக்கப்பட்டு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்று சில இடங்கள் கூட இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இத்தனை காலமாக அந்த இடத்துல எந்த சட்ட சிக்கலும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 50 வருஷம் 100 வருஷம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகள் தான் குறிவைத்து இடிக்கப்பட்டிருக்கு என்பதை நம்ம நினைவில் கொள்ளணும். அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு யோகியுடைய ஆலோசகரான குமார்ங்கிறவர் சொல்கிறார் ஒரு இன்டர்வியூவில், வெள்ளிக்கிழமை போனால் சனிக்கிழமை வருவில்லன்னு. காரணம் என்னன்னா, வெள்ளிக்கிழமை ஜும்மா அன்னைக்கு ஜும்மா முடிந்து பல்வேறு போராட்டங்கள் நான் நபிகளாரை தவறாக பேசியதை குறித்து நடத்தப்பட்டது. அதை உள்வாங்கிய அந்த பாசிச சிந்தனை கொண்டவன் என்ன சொல்கிறான், வெள்ளிக்கிழமை முடிஞ்சால் சனி வராமையாக போகும். சனிக்கிழமை அதை நிகழ்த்தி விட்டு காட்டினார்கள். நேற்று அந்த போராட்டக்காரர்களை அடக்கி ஒடுக்கிறோம் என்ற பெயரில் 2 நபர்களை கொன்றுவிட்டார்கள். அப்போ சுற்றி நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நாம் சொல்லக்கூடிய மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய எத்தனை நபர்கள் நமக்காக வந்து நின்று குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமாக கிடையாது. அப்போ நாம் இதில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து சகோதரி ஆஃப்ரின் ஃபாத்திமா, துணிவு மிக்க சகோதரி, ஜேஎன்யூ மற்றும் அலிகார் பல்கலைக்கழகங்களில் தங்களுடைய ப்ரசன்ஸை காட்டியிருக்காங்க. சிஏஎன்ஆர்சியில் போராடி இருக்காங்க. இத்தகைய சமூக ஆர்வம் கொண்ட ஒரு சகோதரிக்காக நம்ம நிச்சயமாக வி ஸ்டாண்ட் ஆஃப்ரின் ஃபாத்திமா. நம்ம கூட நிற்கணும், அவங்களுக்காக குரல் கொடுக்கணும். ஒரு முஸ்லீம் சமூகத்திலிருந்து இந்த பெண் இந்தளவு வந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். அதையும் தாண்டி தன்னை வந்து ஒரு வீரியமான பெண்ணாக, சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பெண்ணாக நிற்பதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். ஸோ இவர்கள் கூட நம்ம ஸ்டாண்ட் பையாக நிற்கணும். உலக நாடுகள் எல்லாமே, அரபு நாடுகள் எல்லாமே நபிகளாயருடைய இஷ்யூ அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ப்ரசன்ஸை காட்டினாங்க தவிர, இது போன்ற விஷயங்கள்லையும் இந்தியா இந்தியும் முஸ்லீம் இருக்காங்க அப்படிங்கிறத முதல் கோடிஃபை பண்ணணும். நபிகளார் மீது நீங்கள் பாசம் கொண்டீர்கள் என்றால் உண்மையாக நபிகளார் நேசித்த இதே உம்மத்தின் மீதும் நீங்கள் பாசம் கொள்ள வேண்டும். அவர்கள் தான் இறக்கும் திருவாயில் கூட யா உம்மத்தி என்று கூறினார்கள். அதே யா உம்மத்தி என்று கூறிய நபிகளார் சொன்ன அந்த வார்த்தையை மெய்யாக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்திய முஸ்லீம்கள் மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எந்த முஸ்லீம் எந்த மூலையில் அடிபட்டாலும் இந்த அரபு நாடுகள் எல்லாமே குரல் கொடுக்கணும். குறிப்பாக இந்த 20 நாடுகள் இன்னைக்கு குரல் கொடுத்துருக்காங்கல்ல, இவங்க கண்டிப்பாக குரல் கொடுக்கணும். ஒரு முஸ்லீம் பிரச்சனை முஸ்லீம் பிரச்சனைங்கிற அந்த கண்ணோட்டத்தை வளர்க்கவே கூடாது. இந்திய நாடின் ஒற்றுமையோடு இருந்தால்தான் இது போன்ற பாசிச சிந்தனை கொண்ட சிந்தனையாளர்களை விரட்டி அடிக்க முடியும். ஆக நாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு இடிபட்டிருக்கக்கூடிய வீடுகள் இன்னும் அதிகரித்து கொண்டே செல்லும். காரணம் சொல்லட்டா, இஸ்லாமிய வீடுகள் தரைமட்டமாக்கப்படும் என்று ஒரு சூளுரை சொன்ன அந்த யோகியுடைய வார்த்தைகள் இன்னைக்கு நிஜமாக நடந்துட்டுருக்கு. ஆக நாம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நபிகளாரை குறித்து பேசிய நுவர் சர்மா, எப்படியேனும் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் அதோடைய எதிர்வினை மக்கள் மத்தியிலிருந்து புரட்சியாக நீதியாக வேறு வடிவில் அது அமையும். அந்த வடிவம் நிச்சயமாக ஜனநாயக அடிப்படையில் தான் அமையும். நாம் ஜனநாயக வழியில் போராட்டத்தை இன்னும் வீரியப்படுத்துவோம். நம் உயிரிலும் மேலான நபிகளாரை குறித்து பேசிய நுபர் சர்மா
மற்றும் நபின் சண்டா கைது செய்யப்படும் வரை நாம் போராடி கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இது நம் உயிரிலும் மேலான என்ற வார்த்தையை பயன்படுத்திட்டோம். இதுக்கு மீறி நமக்கு வார்த்தைகளே கிடையாது. இந்த பாசிச அரசின் முன் இந்த இரண்டு நபர்களையும் கூண்டில் ஏற்றி கைது செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக அதை நாம் முன்னெடுத்து செய்ய வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.